நைட் டின்னர் தான். டின்னருக்கு ஒயிட் ரைஸு, காரக்குழம்பு, சின்ன வெங்காயம் போட்ட காரக்குழம்பு, மிளகு ரசம், வாழைக்காய் வறுவல். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? வாழைக்காய் இந்த மாதிரி அரைஞ்சிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஆற வச்சுருக்கேன். அப்புறமா அப்படியே காரக்குழம்பு ஒரு பக்கமாக தாளிச்சிடுறேன். சின்ன வெங்காயம் நிறைய அரைஞ்சி போட்டுட்டு, நல்லா சீப்பாக இருக்குல்ல, ஸோ வந்து அதை நல்லா அரைஞ்சி போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளை ஒரு 5 ஸ்பூன் போட்டுட்டு புளிக்கரைச்சில் ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும்ன்ட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் வாழைக்காய் வறுத்துடலான்ட்டு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சனால வெறும் மிளகாத்தூள் வரைக்கும் போட்டு பரட்டி தோசைக்கல்ல அப்படியே வச்சு ஸ்லிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். செம்மையாக இருந்தது. ஸோ அது மேலே அப்படியே மிளகாப்பில் வந்து கருவேப்பிலை தூவிட்டேன். அந்த பக்கம் அதுக்குள்ளே காரக்குழம்பு கொதிச்சுட்டே இருந்தது. இது பார்த்திங்கன்னா கட்டிப்பெருங்காயம் குட்டி குட்டியாக பால் மாதிரி ஷேப்பில் இது பண்ணிவிட்டு அதில் வந்து அரிசி மாவு போட்டு கலந்து விட்டுன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது ஒரு 2 இது போட்டுண்டு, அதை அப்புறமா வந்து சாம்பார் பொடி, இது வீட்லேயே அரைச்சது, அதை அடவே போட்டுண்டேன். சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டேன். என்னடா நைட்டில் போயிட்டு இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. மத்தியானம் வந்து நாங்கள் கூவு தான் சாப்பிட்டோம், ஸோ அது மீதி கொஞ்சம் இருக்குது. ஆப்பிள் கொஞ்சம் அரைஞ்சி வச்சு சாப்பிட்டேன். ஈவினிங் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சமோசா வாங்கிட்டு வந்தார், ஸோ அது சாப்பிட்டுட்டேன். ஸோ நைட் லேட்டாக தான் நாங்கள் சமைச்சி ஒரு 8:00 தான் சாப்பிட்டோம். சாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் தேய்க்கணும். அப்புறம் கத்தால தொலைக்க வச்ச சாமானும் அப்படியே இருக்குது. ரொம்ப சோம்பேறியாக ஆகிட்டேன் சென்னைக்கு வந்துட்டு. லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக சமைக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்குது. அம்மா வந்து மைசூரில் இருந்துருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே இருக்கனால என் மைலேஜ்க்கும் காலேஜ் லீவுனால லேட்டாக தான் எல்லாமே நடக்குது. Please like and subscribe to MGV Lifestyle and Kitchen.